இந்தியாவெங்கும் பரப்ப வேண்டும் என்று ஆங்கிலேயர்கள் சதி திட்டம் தீட்டினார்கள். இந்த திட்டத்தை புரிந்து கொண்ட சிராஜுத்தீன் தௌலா அவர்கள் மறுநாள் பக்ரீத் பிறநாள் முதல் நாள் இரவே இஸ்லாமிய பெருமக்களுக்கும் இஸ்லாமிய தலைவர்களுக்கும் ஒரு ஓலை செய்தி அனுப்பினார்கள். நாளைய தினம் பக்ரீத் பிறநாள் என்று எந்த இஸ்லாமியரும் மாட்டினை அறுக்கக்கூடாது, எல்லோரும் மாட்டை தான் அறுக்க வேண்டும், ஒருவர் கூட மாட்டை அறுக்கக்கூடாது, மீறி மாட்டை அறித்தால் அவர்கள் சிறைபிடிக்கப்படுவார்கள் என்ற செய்தியை அனுப்பினார்கள். மறுநாள் காலை பக்ரீத் பிறநாள் அன்று முஸ்லிம்களில் இந்தியாவில் வாழக்கூடிய எந்த முஸ்லீமும் மாட்டை அறுக்கவில்லை, எல்லோரும் மாட்டைத்தான் அறுத்தார்கள். ஆங்கிலேயர்களுடைய சூழ்ச்சிக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களோ இந்து பெருமக்களோ இரையாக முடியாத ஒரு சூழல் அன்றைக்கு ஏற்பட்டது. இப்படி ஆங்கிலேயர்களினுடைய சதி திட்டத்தை முறியடித்தவர் சிராஜுத்தீன் தௌலா அவர்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அப்படிப்பட்ட சிராஜுத்தீன் தௌலா போன்ற இந்தியாவிலே இருக்கக்கூடிய தலைவர்களின் மூலமாகத்தான் இதுபோன்ற சுதந்திர பெருநாடு உருவாகுவதற்கு அவர்களெல்லாம் காரணமாக இருந்திருக்கிறார்கள். நாம் அடிக்கடி கேள்விப்படுவது உண்டு, மன்னர் மாமன்னர் டெல்லியை ஆண்ட மாமன்னர் ஜாபர் ஷா அவர்கள், இந்த ஜாபர் ஷாவினுடைய ஆட்சியிலேதான் இரண்டு வீர மங்கைகளை தன்னுடைய தளபதியாக ஆக்கிக் கொண்டார்கள். அவற்றில் ஒருவர் தான் ஜான்சிராணி, இன்னொருவர் உத்தரப்பிரதேசத்தை சார்ந்த ரஜத் மஹால் என்ற ஒரு பெண்மணி. இந்த இரண்டு பெண்மணிகளையும் தன்னுடைய தளபதியாக ஆக்கி கொண்டு மாமன்னர் ஜாபர் ஷா அவர்கள் ஆங்கிலேய சர்க்காரை இந்தியாவை விட்டும் விரட்டி அடிப்பதற்கு காரணமாக இருந்தார்கள் என்று வரலாற்று செய்தி கூறுகிறது. இன்னும் சொல்லப்போனால் இந்திய திருநாட்டிற்காக வேண்டி தன்னுடைய பொருளாதாரத்தை எத்தனையோ மக்கள் கொடுத்திருக்கிறார்கள், அள்ளி கொடுத்திருக்கிறார்கள். காந்தி மகான் கொண்டு வந்த அஹிம்சையின் மூலமாக இந்தியாவிற்கு சுதந்திரத்தை நாம் பெற முடியாது என்ற அடிப்படையிலே நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் இனிமேலும் அறவழியிலே சுதந்திரம் பெற முடியாது, ஆயுத முனையிலேதான் சுதந்திரம் பெற வேண்டும் என்ற அடிப்படையிலே, அதற்குரிய பொருளாதாரத்தை நாம் திரட்ட வேண்டும் என்ற அடிப்படையிலே ரெங்கூனுக்கு சென்றார். காரணம், ரெங்கூனிலே இந்தியாவை சார்ந்தவர்கள் இந்திய வம்சாவளியினர்கள் அதிகமாக வியாபாரம் செய்து கொண்டிருந்தார்கள். எனவே இந்தியாவினுடைய சுதந்திரத்திற்கு இந்திய பெருமக்களுடைய பொருளாதாரம் தான் தேவைதானே தவிர மற்றவர்களுடைய பொருளாதாரம் தேவையில்லை என்ற அடிப்படையிலே ரங்கூனுக்கு சென்று அங்கு பொருளாதாரத்தை ஈட்டினார்கள். அப்படி ஈட்டக்கூடிய நேரத்திலே அன்றைய காலகட்டத்திலேயே ஏறத்தாழ 1 கோடி ரூபாயை காசோலையை நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களுக்கு கொடுத்தவர்கள் வல்லல் ஹபீப் முகமது என்பவர்கள். அந்த ஹபீப் முகமது யாரு? ஆசிரியர்களுக்கு நான் சொல்லிக் கொள்கிறேன், கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பாக மறைந்த அமீர் ஹம்சா அவருடைய தந்தையார் அவர்கள். வல்லல் ஹபீப் முகமது அவர்கள் 1 கோடி ரூபாயை இந்தியாவிற்காக வேண்டி வாரி கொடுத்தார்கள். சுதந்திர போராட்டத்திற்கு தன்னுடைய மகனையும் இராணுவத்திற்காக வேண்டி கொடுத்தார்கள். ஆனால் அந்த குடும்பம்தான் கடைசியிலே வறுமையிலே வாடியது, வறுமையிலேயே அவர்கள் மாண்டு போனார்கள். கண்ணியமிக்க ஆசிரியர் பெருமக்களே, இந்த வரலாறுகளையெல்லாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். பாடங்களிலே இருக்கக்கூடியது, பாட புத்தகங்களிலே இருக்கக்கூடியது குறைந்த வரலாறு தான். ஆட்சி மாறுகிற போது அவருடைய ஏற்புடைய வரலாறுகளை அங்கே நுழைப்பார்கள். என்றாலும் கூட நீங்கள் படித்த வரலாறுகளை உங்களுடைய பிள்ளைகளுக்கு, உங்களிடத்திலே கல்வி கற்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நீங்கள் போதிக்க வேண்டும். காரணம், இந்திய நாடு என்பது வேற்றுமையிலே ஒற்றுமை காணக்கூடிய நாடு. எனவே அந்த இளம் ரத்தங்களுக்கு மத்தியிலே, இளம் சிந்தனையிலே நீங்கள் நல்ல வித்துக்களை வேர் ஊன்ற செய்ய வேண்டும். விஷ வித்துக்களை நிச்சயமாக நீங்கள் வேர் ஊன்றக்கூடாது என்பதை இந்த சுதந்திர பெருநாளிலே உங்களிடத்திலே மிக மென்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். அனைத்தையும் படைத்தாளுகின்ற இறைவன் எல்லா வகையிலையும் நமக்கு அருள் புரிவானாக. வாஹிர் தவானா. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.